ஃபுல்லா பாருங்களேன், ஃபுல்லா விஜயன் செலியரே தான். நீங்க தாராளமா ஒரு தடவை வந்து ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இங்க இருந்து ஏர்போர்ட் வந்து இங்க இருந்து ஒரு 10 minutes டிரைவ். ரொம்ப ஹார்ட் ஆஃப் தி பிளேஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 50% சேல்ஸ் முடிஞ்சிருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு ஃபன் மால் வந்து ஒரு 5 minutes தான். அதே மாதிரி பேங்கிங் லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் உள்ள ரெடி. பேசிக்கா உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு என்னென்ன ரிக்குயர்மெண்ட் இருக்கோ, ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் பார்க்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். என்னோட உறவுகளுக்கு பேண்ட் ஆஃப் த சுசேனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கோம். கோயம்புத்தூர்ல ரவி முருகா சாய் கார்டன்யான்ற அற்புதமான ஒரு அபார்ட்மெண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக என்னை யார் இன்வைட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கிரீன் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ். இந்த வீடியோலேயே இந்த அபார்ட்மெண்ட் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷனுக்கு இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறது அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். நீங்க எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. நீ அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷனை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு அற்புதமான அபார்ட்மெண்ட் தாங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களும் சரி, அதாவது இந்த இடத்துல வீடு பாக்குறவங்க, ஒரு ஐடி காரிடர்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல வந்து உங்களோட பொண்ணுக்கு பையனுக்கு ஏதாவது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல நீங்க வீடு பார்த்துட்டு அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்டை தாராளமா நீங்க ப்ரீஃபர் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இப்போ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோ. நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸோட எம்டி தான் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சலாம். ஹலோ சார். கோயம்புத்தூர்ல எல்லா மேஜர் ரோட்ஸ்லயும் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்ப இந்த நம்ம சாய் கார்டன்யா பத்தி சார், இந்த சாய் கார்டன்யா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடு. இங்கேருந்து பீலமேடு இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து ஒரு 10 minutes டிரைவு. பக்கத்தில் வந்து இந்த பிஎஸ்டி இன்ஜினியரிங் காலேஜ்க்கு ஜஸ்ட் பேக் சைடில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு ஃபன் மால் வந்து ஒரு 5 minutes டிரைவு. இங்கேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே நியர்பை. ஹார்ட்லி 3 to 4 minutes நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். ரொம்ப ஹார்ட் ஆஃப் தி பிளேஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஷாய் கார்டன்யான்னு வச்சிருக்கோம். இதில் எப்படின்னா ஸ்பேஷியஸாக வந்து ஒரு 35 அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருக்கோம். அதே மாதிரி வில்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 villas பண்ணிருக்கேன். இந்த 9 villasமே நீங்க வந்து பாத்தாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸோட வேல்யூ 100% தெரியும். ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்ணி அந்த வில்லாஸ் டெவலப் பண்ணிருக்கோம். இதுல மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 60% வந்து இந்த லேண்ட் ஏரியால ஓபன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நீங்க பில்டப் பண்ணிருக்கதே ஒரு 60% தான் உங்களுக்கு பில்டப் ஏரியா இருக்கு. 60% வந்து ஓபன் ஸ்பேஸ். இப்ப பாருங்க நம்ம நிக்கிறது இந்த பார்க்கு. இந்த பார்க்லயே பாருங்க உங்களுக்கு எல்லாமே இந்த வாக்கிங் ட்ராக்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா அதிகமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா 100% முடியாது. அந்த மாதிரி சூப்பரான பிளேஸ்ல லொகேட் பண்ணி ரொம்ப எக்ஸலண்டா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நாங்க இந்த வில்லாஸும் ஸ்டார்ட் பண்ணி சேல் ஆரம்பிச்சிட்டோம். வில்லாஸும் வாங்கியிருக்காங்க. அபார்ட்மெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 50% சேல்ஸ் முடிஞ்சிருக்கு. சில குடியும் வந்துட்டாங்க. ரொம்ப மார்வலஸா டெவலப் பண்ணிருக்கோம் சார். வியூஸ்க்கு என்ன சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன அதுல மீன் பண்ணிருக்கோமோ 100% அட்மயர் பண்ணுவீங்க சார். ஓவரால எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஏரியால இந்த அபார்ட்மெண்ட் சார்? மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1200ல இருந்து பண்ணிருக்கோம் சார். அதே மாதிரி வில்லாஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3200ல இருந்து பண்ணிருக்கோம். அதே மாதிரி பேங்கிங் லோனும் பாத்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கும். சார், இந்த அபார்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இதுல இருக்க அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம பேசாம இருக்க முடியாது. அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் அம்யூனிட்டிஸ் பிளஸ் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் நீங்க ப்ரொவைட் பண்ணி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பார்க் ஏரியா நம்ம பார்த்து சில்ட்ரன் பிளாக் ஏரியா, எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. ஆமா, அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் உள்ள ரெடி பண்றோம். உள்ளேவா சார்? ஆமா, உள்ள வந்து உங்களுக்கு
லிஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டோட்டலாக ஜென்ரேட்டர் பேக்கப் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தண்ணி கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். உள்ளே வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். இதையும் தாண்டி நமக்கு வந்து ஏஎம்எஃப் ஆட்டோமேட்டிக் மெயின் ஃபெயிலியர் நான் பார்த்தேன். ஆமாம், நம்ம இன்டர்காம் ஃபெசிலிட்டி கூட, இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ் எல்லா வாட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்கள் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செக்யூரிட்டி கால் பண்ணி சொல்லிக்கலாம். இல்லை எந்த ஒரு பர்பஸும் நீங்கள் டேரெக்டாக அங்கே இன்டர்மீட் பண்ணால் உங்களுக்கு இன்டர்காம் ஃபெசிலிட்டி ஈச் இண்டிவிஜுவல் விலாஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் பார்க்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வில்லாஸ் வாங்குறவங்களும் எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங் இருக்குது. சப்போஸ் ஒரு வில்லா வாங்குறாரு அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங் இருக்கும், அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ 35 ஃப்ளாட்ஸ் சொன்னீங்க, எத்தனை 3BHK இருக்கு, எத்தனை 2BHK? சார் இதில் வந்து 3BHKன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கு. 15? ஆமாம், மீதி வந்து ஒரு 20 வந்து 2BHK. ரொம்ப ப்ராப்பராக 3BHKலாம் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்து உள்ளே பூஜை ரூம்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார், ஏன்னா நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் உள்ளே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்க ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி டெவலப் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜென்ரேட்டர் பேக்கப் கொடுத்துருக்கோம். ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தானா 100% ஃபீல் பண்ணுவார் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காரு. ஓகே சார், நம்ம அப்பார்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு 3BHK ஒரு 2BHK எங்களுக்காக கஸ்டமர்ஸ்க்காக கொஞ்சம் காட்டுங்க. ஷியூர், நான் போய் அப்படியே பார்க்க. ஓகே சார், ஷியூர், தேங்க்யூ, போல. லிவிங் கம் டைனிங்ல உங்களுக்கு இந்த பக்கம் வந்து கிச்சன் பண்ணிருக்கோம். லெஃப்ட் சைடுல ஒரு கிச்சன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப இருக்கும். ஏன்னா நீ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பார்த்து வேர்த்து விருந்து பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட்ல அதுலயும் லக்ஸரியா தான் இருக்கும். அவங்களுக்கு அதுலயும் வந்து ஒரு வென்டிலேஷன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா லக்ஸரி தான். இங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்கீங்க, சிங்க் கொடுத்துருக்கீங்க, வாட்டர் ஃபெசிலிட்டில வருது. இங்க வந்து ஒரு வெளி வெராண்டா கொடுத்துருக்கோங்க. இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி. ஆமா சார், இப்போ நம்ம இந்த வெளியில் இந்த வராண்டாவில் நிற்கிறோம் இல்லைங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டியோட என்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் தெரியும். ஜஸ்ட் பேக் சைட் பிஎஸ்சி என்ஜினியரிங் காலேஜுக்கு ஜஸ்ட் பேக் சைடு, அந்த பிஎஸ்சி தெரியுதுங்களா, அந்த போர்டு ஜஸ்ட் பேக் சைடில் இந்த அப்பார்ட்மெண்ட் வில்லாஸ் லொக்கேட் பண்ணியிருக்கோம். லைட்டு போடாமல் நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் சார், நல்ல ஏர் ஃப்ளோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சார் கிச்சன்லேருந்து வந்தால் இது ஒரு பெட்ரூம் இருக்கு. ஆமாம், இது ஒரு பெட்ரூம் வந்து. ஓகே, இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனி பெட்ரூம். ஓகே, இதுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க ஒரு யூட்டிலிட்டி கொடுத்து அந்த பெட்ரூம் பார்த்தோம். இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். இது ஒரு காமன் பாத்ரூமா சார்? ஓகே, இன்னும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் என்ன கொடுக்குங்க? ஆமாம், இப்போ தாங்க சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஆக்குபை பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக கொடுத்தாங்க. ஓகே, இது ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி வந்தீங்கன்னா இந்த பக்கம் இதுக்கு அட்டாச்சாக இன்னொரு பெட்ரூம் பண்ணிட்டுருங்க. இது மாஸ்டர் பெட்ரூமா சார்? ஆமாம், இது மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு வந்து அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் கிளோசெட்ல இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே ஃபேன் வெஸ்ட் இருக்கு எல்லாமே. ஆமா, இது வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு நீங்க இந்த வியூ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு பால்கனி இருக்கு. ஆமா, இங்க ஒரு பால்கனி, இதுல இருந்து அந்த பார்க் ஏரியா உங்களுக்கு ஒரு வியூ ரொம்ப நல்லா இருக்கு. சில்ட்ரன் பார்க் ஏரியா வந்து தெரியுது. ஆமா, சூப்பரா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு சேரை போட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அந்த லைட்டிங் இருக்கும், நீட்டா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் மாதிரி இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம், அது அட்டாச்ட் கொடுத்துருக்கோம். அதுவும் அட்டாச்ச ரெண்டு ரூம் அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ராமர் பாத்ரூம், ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். இங்க வந்து பூஜை ரூம் கூட இருக்கு. இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க பெட்ரூம் இதுக்கும் அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு மூணு பாத்ரூமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் க்ளோசெட்ல தான் இருக்கு. இங்க உங்களுக்கு பேரிவேல் இருக்கு, எல்லாமே பைப் கனெக்ஷன்ஸ் இருக்கு, 7.5 வோல்டேஜ் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு வீட்டில் ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சார் இது ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? என்ன சார் நம்ம 6600 பர் ஸ்கொயர் ஃபீட். 6600 பர் ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், கொடுக்கும். ஓகே சார், இது நெகோஷியபிளா? இல்லை, ரொம்ப ரீசனபிள் காஸ்ட். ஓகே, ஸ்டாண்டர்டா எல்லா கஸ்டமர்ஸும் ஒரே ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, அது வந்து நீங்க பேங்க் லோன் முன்னாடி சொன்ன மாதிரி வெரிஃபை பட்சத்தில் 80-90%. ஆமாம், எல்லா லீடிங் பேங்க். ஆமாம், அதிகபட்சம் 1 வீக்ல பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். சூப்பர், கஸ்டமர்ஸ் பிடிச்சிருக்குன்னு வந்தாங்கன்னா இது எல்லா ப்ராசஸ் நாங்க பண்ணிக்கோம். ஓகே, 3BHK எல்லாமே இந்த பேசிஸ் தான் நீங்க எல்லா ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஒரு 2BHK பார்த்தோம், ஒன்று பார்த்தோம் சார். அடுத்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கக்கூடிய 2BHK ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்களேன், ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா தான். நீங்க தாராளமா ஒரு தடவை வந்து ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்க அப்பார்ட்மெண்ட் பாத்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நான் வந்து நீங்க சாய் காலனியாவை ப்ரிஃபர் பண்ணலாம் சார். போயிடலாமா? உள்ள போ.
உங்களுக்கு ஸ்லாப்லாம் பாருங்க, கிரானைட்ல இருக்கு, சிங்க் கொடுத்துருக்காங்க, சுவிட்சஸ் இருக்கு, வென்டிலேஷனுக்கு விண்டோ இருக்கு, அங்கேயும் எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. எல்லா சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஓ, இந்த மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நம்ம வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு வெஸ்டர்ன் கிளாசஸ்ல. இதுவும் நல்ல பெட்ரூம்லேயே பாருங்க, இங்கே ஒரு யூட்டிலிட்டிக்காக ஒரு ஏரியா கொடுத்துருக்கோம். அதாவது 2 BHK என்னென்ன இடத்த எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு தனியா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், இங்கேயும் ஒரு விண்டோ இருக்கு, நல்ல ஸ்பேசியஸான விண்டோ கிரியேட் கொடுத்துருக்காங்க. திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசியே தேவை இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பட்சத்துல இங்க 3 BHK இருக்கு, 2 BHK இருக்கு. ஒரு காம்பாக்டா பாக்குறீங்கன்னா 2 BHK ப்ரிஃபர் பண்ணுங்க, இல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வெஞ்சரா ஒரு 3 BHK. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவே ஸ்பேசியஸா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸா வேணா நீங்க 3 BHK ப்ரிஃபர் பண்ணுங்க. சார், அபார்ட்மெண்ட் நமக்கு காமிச்சாச்சு, ஒரு 3 BHK 2 BHK பார்த்தோம். நீங்க வில்லா சொன்னீங்க, இங்க எத்தனை வில்லா மட்டும் இருக்கு? 9 வில்லாஸ் இருக்கு. ஒரு வில்லா நம்ம வந்து சாம்பிள் காட்டலாம். ஆமா ஆமா, வில்லாஸ் வந்து இது வந்து டோட்டலா 4 BHK வில்லாஸ். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா 3200 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிருக்கோம். நீங்க பாருங்களேன், இந்த என்ட்ரன்ஸ் வந்து பாக்கலாம். எல்லாமே வந்து எக்ஸலண்டா மார்பிள் எல்லாம் பாருங்க, எல்லாமே இத்தாலியன் இம்போர்டட் மார்பிள்ஸ். எப்படி இருக்குங்க? சூப்பரா ஃபைனா இருக்கு. ஆமா, உள்ள வரங்க ரொம்ப பிளசண்டா இருக்கும். அந்த கலரே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஹால் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் எப்படின்னா, இந்த பக்கம் ஹால் பேஸ் பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு கிச்சன் கொடுக்குறோம். கிச்சன்லேருந்து அப்படியே டைனிங்கு. இது லிவிங் கம் டைனிங். ஆமாம், லிவிங் க இல்லை, இது வந்து கிச்சன் கம், கிச்சன் கம் டைனிங். ஓகே, அதில் எல்லாம் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. யூஸ்வலாக ஒரு வில்லாக்கில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்லாம் கிடைக்காது. பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறோம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸலண்டாக இருக்கும். இதுலயும் அந்த கிரீனரிக்காக எல்லாம் பிளான்டேஷன் கார்டன் வச்சு அவங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஏதாவது பிளான்ஸ் வந்து வச்சுக்கலாம். வெளியிலயும் ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துட்டோம். வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்கன்னா இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சமைக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும், நீங்க ஃபங்க்ஷனுக்கு, நீங்க சர்வ் பண்றதுக்கு, டைனிங் ஹாலுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷன் ஏரியாவை சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாருங்களேன், அங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு, இங்கே ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ், இங்கே ஸ்டோர் ரூம், நீங்கள் ஏதாவது ஏதாவது ஒன்று டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, 2 லாஃப்ட் இருக்கு, 3 லாஃப்ட் இருக்கு. இங்கே வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கனால அந்தந்த மெட்டீரியல்ஸ்லாம், அந்த அண்ணனுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. டைனிங் உங்களுக்கு ரொம்ப பெருசுங்க. இது வெளியில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸுங்க சார். வா, இது மாதிரிலாம் ஒரு வராண்டா கிடைக்கிறது ஒரு வில்லால எங்கேயுமே முடியும். பாசிபிள் இல்லை. சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாவே. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்களேன். அப்படியே நீங்கள் 360 டிகிரியில் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கு. இந்த சைடு ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூம் பாருங்கள், கீழே லாக் ஆகிருச்சு. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம், அதை ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம்லாம் பாருங்கள், சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்ட் ரூமே ஃபீல் கிடைக்கும். நீங்கள் அப்படியே வந்து இந்த ஹால் சுற்றி பாருங்கள், இந்த விண்டோஸை பாருங்கள், இந்த ஸ்பேஸை பாருங்கள். இப்போ நம்ம காமிச்ச எந்த அப்பார்ட்மெண்ட்டும் சரி, இந்த வில்லாவும் சரி, இன்னும் எலக்ட்ரிசிட்டி வந்தவொடனே இங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். லைட் வேறு எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். இந்த வில்லாக்குள்ளே வந்தாருன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகிறாங்க, அந்த ஃபீல் 100% கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் காமிக்கலாம். ரெஸ்ட் ரூம் ரெடியாக, இது ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அதே மாதிரி இதுக்கு வந்து அட்டாச்டு வந்து
ஒரு பெட்ரூம் இதுக்கு ஒரு அட்டாச்சு கொடுத்துருக்கோம். பெட்ரூம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வில்லில் யாருன்னா ஒருத்தர் ரொம்ப ப்ரீமியமாக லைஃப்பில் ஒரு நல்ல வில்லா வேணும், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் எங்கேயும் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து பார்த்தாங்கன்னா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்கேயும் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது சார். இது பாருங்க உள்ள பார்க்க உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் மேலே ட்ராவல் பண்ணீங்கன்னா அடுத்த ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேயும் மேலே வந்து ஒரு ப்ரீவியூ தியேட்டர் கொடுத்துருக்கோம். ப்ரீவியூ தியேட்டர்? ஆமாம், அப்புறம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். சூப்பர். வீடு தான் பார்க்குறோமா இல்லை ஏதாவது ரெசார்ட் ஏதாவது காட்டுறீங்களா சார்? இல்லை, இது வந்தீங்கன்னா இதை பார்த்து வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஆமாம், நம்ம இருக்கிறதும் அப்படியே தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடியான ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீவியூ தியேட்டர் ரூம். ஓ, இது ப்ரீவியூ தியேட்டர் ரூம். எங்கே ஸ்க்ரீன் எப்படி சார் இருக்கு? இந்த பக்கம் ஸ்க்ரீன் வச்சு ஸ்க்ரீன். ஆமாம், இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இது ஒரு ப்ரீவியூ தியேட்டர் ரூமா. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து அந்த ரெக்லைனர் சோஃபாலாம் போட்டுட்டு இன்டீரியர்லாம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு தியேட்டர் அட்மாஸ்பியர் உங்களுக்கு வந்து ஒரு வில்லாலே கொடுக்க முடியும். கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம் மேலே. இது வந்து பெட்ரூம் எல்லாமே இட்டாலியன் மார்பிள். இதுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குங்க சார்? அந்த உங்களுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் இந்த விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல ஹைட் ஆகிடுச்சு, செகண்ட் ஃப்ளோரு, நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த ஸ்பேஸ் தான் உங்களுக்கு. இங்கே வந்து பாருங்கள் கோயம்புத்தூர்லாம் எப்படின்னா இந்த மாதிரி வில்லாலாம் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா நிறைய மற்ற நான் காம்படிட்டிவ் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 5 crores மேலே தான் இன்றைக்கி. அதே சில வில்லாஸ்லாம் 7 crores வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு என்ன ஆக்சுவல் லேண்டு காஸ்ட்டு, இதில் எனக்கு என்ன கன்வர்ஷன் கிடச்சிருக்கு, என்ன சேலபிளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், என்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஓவராலாக எல்லாமே கால்குலேட் பண்ணி பிரேக்கவன்லேருந்து வெரி ரீசனபிள் ப்ராஃபிட்டுக்கு இதை சேல் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்லா நாங்களே மறுபடியும் பண்ணணும்னாலும் கோயம்புத்தூரில் பண்ண முடியாதுமே, ஹார்ட் ஆஃப் சிட்டியில். ஆனால் எல்லாமே அமைஞ்சிருக்கு, ஆனால் கஸ்டமர்ஸ் இன்வைட் பண்ணுறோம், வந்து பாருங்க. ஓகே உறவுகளே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் ரிவ்யூ பண்ண இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸோட ரவி முருகா சாய் கார்டனியா அவங்களோட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் சரி, இந்த இண்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட்டும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் வில்லாலையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள், ஏரியா சுற்றி பண்ணுங்கள், அம்யூனிட்டிஸ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டையும் இந்த வில்லாவையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நானும் என்னோடய டீமும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டீம் பேண்டா பிரதர்ஸ், பை.